துபாயில கரும்பு ஜூஸ் குடிக்க போறேன். ஆமா மக்களே, நான் இன்னைக்கு துபாய் அல் குபேபா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கேன். நான் மெட்ரோல தான் போறேன். சோ போற வழியில இந்த கரும்பு ஜூஸ் கடையை நான் பார்த்தேன். ஆக்சுவலா இது ஒரு காஃபிடேரியா, இங்க கரும்பு சேல் பண்றாங்க. என்னோட கரும்பு ஜூஸ் வந்துருச்சு, குடிச்சிட்டு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஜாலியா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி அங்க யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வாக்குவாதமா போயிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. எதுக்கு சண்டை போடணும் தேவையில்லாம பொழைக்க வந்த இடத்துல? நான் ஆரம்பத்துல சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கேன், பட் ஒரு சண்டை நம்ம ஒரு வருஷம் 4 வருஷம் பின்னாடி தள்ளி விட்டுருந்தது எனக்கு புரிஞ்சோ. அன்னிலிருந்து நான் சண்டை போடுறத விட்டேன். கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இந்த கரும்பு எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். நான் இந்தியால இருந்து வரும்னு நினைச்சேன், பட் இது ஈரான்ல இருந்து வந்திருக்கு. ஈரான் நாட்டு கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் மட்டும் இல்ல, கூடவே இளநீரும் விற்கிறாங்க. இது எவ்வளவுன்னு தெரியல சேட்டா. இதோட ஒன்னோட பிரைஸ் எத்தனை? இதோட விலை வந்து 8 திராம்ஸ். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவுன்னு ஸ்கிரீன்ல பாத்துக்கங்க. துபாயில எல்லாமே கிடைக்குது. ஆனா இந்த கடையில எல்லாருமே என்ன பாத்துட்டு இருக்காங்க, யாரா இந்த தம்பி கேமரா பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அன்னைக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதோட விலை எவ்வளவுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட விலை வந்து 10 திராம்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 230 ரூபாய். நம்ம சொந்தம் தொடரை ஃபாலோ பண்ணிருக்கா சியா.